இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க தமிழ் வைரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காம கூடவே ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும். தமிழ் சினிமாவில் 45 வருடங்களுக்கு மேலவும் தொடர்ந்து வந்து திரைப்படத்தில் நடிச்சுக்கிட்டு வரவங்க தான் நடிகர் ரஜினிகாந்த். இவங்க தொடர்ச்சியாக தமிழ் சினிமாவில் நடிச்சுட்டு வர்றதுக்கு முக்கிய காரணம், தமிழ் ரசிகர்கள் இவருக்கு பெரிய அளவில் ஆதரவு வந்து கொடுத்துட்டு வராங்க. ரசிகர்களுடைய ஆதரவால் தான் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக இருக்காங்க. நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு திரைத்துறையில் வந்து சாதித்தது மாதிரி தமிழக அரசியலையும் வந்து சாதிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய நீண்ட நாள் ஆசை. 1990களில் இருந்து நடிகர் ரஜினிகாந்துக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆகிடணும், தமிழ்நாட்டை ஒரு தடவையாவது ஆண்டிடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆசை. ஸோ அதனால் வந்து பலகட்ட போராட்டங்கள் பலகட்ட முயற்சிகள்லாம் வந்து மேற்கொண்டுட்டு வந்திருந்தாங்க. அனைத்து முயற்சிகளும் வந்து தோல்வியை சந்திக்க நடிகர் ரஜினிகாந்துக்கு வேறு வழி தெரியல. அந்த நேரத்தில் வந்து நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் வந்து அதிக அளவில் வந்து ப்ரெஷர் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ரஜினிகாந்த் அவர்களுடைய திரைப்படங்களை வெளியிடுவதில் வந்து சிக்கல் வந்து சந்திச்சிருந்தாங்க. அடுத்தடுத்த திரைப்படங்களை நடிப்பதற்கு வாய்ப்புகளை எழுந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திரமுகி திரைப்படத்திற்கு அப்புறமா தான் நிறைய வந்து வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சது. அவங்க வந்து 90களில் வந்து கட்சி ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொன்னபோது அவங்களுக்கு திரைத்துறையில் வாய்ப்புகள் எழுந்தது மட்டும் இல்லாமல் அவருடைய திரைப்படங்களை வந்து வெளியிடுவதிலையும் வந்து அரசியல் ரீதியாக வந்து சிக்கல்கள்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை வந்து சந்திச்சிருந்தாங்க, வாயை பொத்திக்கிட்டே அமைதியாக இருந்திருந்தாங்க. இப்போ வந்து கடந்த ஒரு 15 வருடங்களுக்கு மேலே நடிகர் ரஜினிகாந்தோடைய திரைப்படங்கள் அனைத்துமே வந்து ஒரு மிகப்பெரிய வசூல் ரீதியாக வந்து இட்டு வந்து கொடுத்துட்டு வருது. அவங்களுக்கு வந்து உலகம் முழுவதுமே வந்து ரசிகர்கள் அதிகமாக ஆதரவு வந்து கொடுத்துட்டு வராங்க. நடிகர் ரஜினிகாந்துக்கு வந்து தமிழக அரசியலில் வந்து இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறது நீண்ட நாள் ஆசை இருந்திருந்து இதை வந்து இப்போ வந்து சரியான நேரத்தில் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதாவது தமிழகத்தில் மாபெரும் இரண்டு கட்சி தலைவர்கள் வந்து இழந்த பிறகு ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த வெற்றிடத்தை வந்து எப்படியோ ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பூர்த்தி செய்யணும். ஸோ திரைத்துறையை சார்ந்தவங்க தான் வந்து தமிழகத்தை வந்து ஒவ்வொரு முறையும் வந்து ஆண்டுட்டு வராங்க. உதாரணத்துக்கு வந்து எம்ஜிஆர் ஆகட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தை சார்ந்தவங்க கிடையாது. அவங்களே வந்து தமிழகத்தை ஆண்ட போது நடிகர் ரஜினிகாந்தால் வந்து ஆள முடியாது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து அவருக்கு மட்டும் வந்தது மட்டும் இல்லாமல் ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ அரசியலுக்கான சில தீவிரமான பணிகள்லாம் வந்து செய்துட்டு வராங்க. ஸோ இந்த வேலைக்காக வந்து பார்த்திங்கன்னா நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு பக்கம் ஆதரவும் நிறைய எதிர்ப்புகளை தான் வந்து சம்பாதிச்சுட்டு வராங்க. காரணம் என்னென்னா நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மகாராஷ்டிராக்காரராக இருந்தாலும் தமிழகத்தை ஆளக்கூடாது அப்படிங்கிறது இங்கே இருக்கின்ற தமிழக அரசியல் கட்சி தலைவர்களுடைய ஒரு கருத்தாக இருக்குது. இரண்டாவது ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க இது வரைக்கும் வந்து யாருக்கு வந்து என்ன செய்திருக்காங்க, தமிழக மக்களுடைய நலனுக்காக வந்து நடிகர் ரஜினிகாந்த் வந்து எது எந்த விஷயத்தில் வந்து குரல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தில் வந்து அவங்க வந்து ஒரு பொது சேவையில் வந்து தன்னை வந்து முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ளாமல் இவங்க வந்து தமிழக மக்களுக்கு எப்படி ஒரு நல்ல ஆட்சியை வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கட்சியிலான வந்து ஆரம்பிக்க மாட்டேன், இப்போ வந்து உடல்நிலை சரியில்லை அப்படின்ட்டு கடந்த மாதத்தில் தான் வந்து இந்த தகவலை வந்து சமூக வலைதளங்கள் மூலமாக வந்து பதிவிட்டு தமிழக மக்களுக்கு வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் திடீரென வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தமிழகத்தில் பிஜேபி கட்சி தலைவர்கள்லாம் இங்கே வந்திருந்தாங்க, அவங்களோடலாம் ஒரு சின்ன சந்திப்பு வந்து ஏற்படப்படும் போது இவங்க வந்து உடனடியாக வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்ட்டும் இந்த வருகின்ற இந்த டிசம்பருடைய இறுதி மாதத்தில் இறுதி நாட்கள் வந்து கட்சி ஆரம்பிப்பதாகும். ஸோ இதனால் ப்ராசஸ் அனைத்துமே வந்து இறுதி மாதத்தில் வந்து அனைத்து தகவல் வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தீவிர அரசியலில் வந்து இறங்குறாங்க அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழக மக்களுடைய நலனுக்காக என்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ நான் வந்து ஜெயித்தாலும் வந்து அது மக்களுடைய வெற்றி தான், நான் தோற்றாலும் அது வந்து மக்களுடைய தோல்வியை தான் வந்து பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சொல்வதற்கே தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி இங்கென்ற அரசியல் கட்சி நடிகர்களாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வா கௌதமனாக இருக்கட்டும், சீமானாக இருக்கட்டும், இவங்களுடைய கருத்துக்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரியில் கட்சி ஆரம்பிப்பாங்க, மார்ச் மாதத்தில் முதலமைச்சர் ஆகிடுவாங்க, அதுக்கப்புறமா இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் ஆகிடுவாங்க. ஸோ இவங்க மட்டுமே வந்து இந்த மாதிரியான வெற்றிகள்லாம் வந்து சந்திப்பதற்கு அப்பேற்பட்ட அளவிற்கு வந்து இவருக்கு வந்து ரசிகர்களுடைய பொதுமக்களுடைய ஆதரவு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்காங்க. நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அவருடைய ரசிகர் மன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகியை வந்து கட்சியை பொறுப்பை வந்து பார்த்து கொள்வதற்கு வந்து அவங்க வந்து ஒரு உரிமை கொடுக்காம, அதாவது பிஜேபியில் இருந்த தமிழறி மணியன், அதற்கு பிறகு அர்ஜுன் மூர்த்தி,
இவங்க ரெண்டு பேருமே தான் வந்து இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் புதுசாக ஆரம்பிக்கின்ற கட்சியுடைய நிர்வாகிகள் என சொல்லியிருக்காங்க. தன்னுடைய ரசிகர்கள் வந்து இது வரைக்கும் வந்து ரஜினிக்காக வந்து உண்மையாக உழைச்சிருக்காங்க, உண்மையான ஆதரவு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து கட்சி ரீதியாக வந்து எந்த விதமான சலுகைகளும் பணியும் வந்து கொடுக்கப்பட மாட்டாது. மேலும் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து தமிழ் அறிவுமணியன், அர்ஜுன் மூர்த்தி இவங்களுடைய தலைமையில் தான் வந்து கட்சியை வந்து வழிநடுங்க அப்படின்னு சொன்னது தான் ரஜினி ரசிகர்களுடைய வந்து வருத்தத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இவ்வளோ நாட்களில் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய ரசிகர்களை வந்து ஏமாத்திட்டு வந்திருக்காங்க. திரைத்துறையில் தன்னுடைய திரைப்படம் வந்து ஓடணும் அப்படிங்கிறதுக்காக ரசிகர்களை வந்து பயன்படுத்திட்டு வராங்க அப்படின்ட்டு சமூக வலைதளங்களில் இருக்கின்ற நெட்டிசன்களும் அரசியல் தலைவர்களும் இந்த கருத்துக்களை வந்து பதிவிட்டிருக்காங்க. ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கின்ற கமலஹாசன், அஜித் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர் மன்றம் வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. பிறகு வந்து அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ரசிகர் நற்பணி மன்றமாக அதை வந்து மாற்றி ரசிகர்களுக்கு வந்து நல்லது வந்து செய்ய முடியுமா அப்படின்ட்டு அந்த விஷயத்தில் வந்து செய்துட்டு வராங்க. ஆனால் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டுமே இப்போ வரைக்கும் இந்த ரசிகர் மன்றத்தை வச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த ரசிகர் மன்றத்து மூலிமா அவருடைய திரைப்படங்கள் வந்து ஓடணும், அதன் மூலிமா நிறைய பணத்தை சம்பாதிக்கணும், வாழ்க்கையில் வெல் செட்டில்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்க தவிர அந்த ரசிகர் மன்றத்தை எப்போ கலைச்சிட்டு ரசிகர்களுக்காகவும் ஏழை மக்களுக்காகவும் வந்து அவங்க வந்து உதவி செய்வதற்கு முன் வரல. அவங்க அதிக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா சொத்துக்களை வந்து மகாராஷ்டிராவிலையும் பெங்களூருலையும் வந்து வாங்கி குவிச்சு அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மக்களை வந்து வாழ வச்சுட்டு வராங்களே தவிர தமிழகத்துக்காக வந்து எதுவும் செய்யலை, தமிழக மக்களுக்காக வாழ வைப்பதற்கு எந்த விதமான விஷயத்தையும் வந்து குரல் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழக மக்களுடைய நலனுக்காக வந்து நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன ஒரு விஷயம் வந்து இங்கே இருக்கின்ற நடிகர்கள் வந்து என்ன கேள்வி எழுப்பியிருக்காங்கன்னா நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து தூத்துக்குடியில் வந்து துப்பாக்கி சூடும் சம்பவம் நடந்தது. இந்த சம்பவத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காவல்துறைக்கு ஆதரவாக வந்து பேசியிருந்தாங்க. அங்கே இருக்கின்ற மக்களுக்கு வந்து இவங்க ஆதரவாக செய்யலை, அநீதிகள் இழைக்கப்பட்டதை பற்றி அவங்க வந்து குரல் கொடுக்கல, சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இது வந்து முற்றிலுமே வந்து மக்களுடைய கோபத்தை தூண்டுற மாதிரி தான் அந்த கருத்தை வந்து பதிவிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா மெரினாவில் வந்து போராட்டம் நடந்தது. இதில் வந்து பிரிவினைவாதிகள் வந்து அந்த கூட்டத்தில் வந்து உள்ளே புகுந்துட்டாங்க, அதனால தான் வந்து போலீஸ்காரர்கள் வந்து தடியடி நடத்தி கூட்டத்தை வந்து கலைச்சிருந்தாங்க. மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட் பண்ணல காவல்துறைக்கு அப்படின்ற மாதிரி வந்து அங்கேயும் அவதூறான கருத்தை வந்து பதிவிட்டு இருந்தாங்க நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சேப்பாக்கத்தில் வந்து ஐபிஎல் மேட்ச் வந்து நடத்தக்கூடாது அப்படின்ட்டு ரசிகர்கள் வந்து போராட்டம் நடத்திருந்தாங்க, மக்கள் வந்து போராட்டம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒடுக்குமுறைகளை வந்து செய்திருக்கணும், அரசு ஒடுக்குமுறையை வந்து சரியான முறையில் வந்து கையாளாதனால தான் மக்கள் இந்த மாதிரி அங்கும் இங்கமும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி மக்களுக்கு எதிரான கருத்துக்களை வந்து நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அவ்வப்போது வந்து சமூக வலைதளங்களை பதிவிட்டு மக்களுடைய எதிர்ப்புகள் வந்து சம்பாதிச்சிருந்தாங்க. மக்களுடைய எதிர்ப்புகளை சம்பாதிச்ச ரஜினிகாந்த் அவர்கள் தமிழக மக்களுக்காக என் உயிரே போனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்றதான், நான் தோற்றால் அது மக்களுடைய தோல்வி எனவும் நான் ஜெயித்தால் அது மக்களுடைய வெற்றி எனவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கருத்து சொல்றதுக்கு அவர் உண்மையிலேயே வந்து எந்த விதமான தகுதியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ சீமானவர்களும் வா கௌதமானவர்களும் வந்து இந்த கருத்தை வந்து இப்போ வந்து பதிவு செய்திருக்காங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலில் வந்து இந்த மாதிரி கருத்தை வந்து நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இதுக்கு முன்னாடி சொன்னதே கிடையாது. ஜெயலலிதா, கருணாநிதி இவங்களுடைய மறைவிற்கு பிறகுதான் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த மாதிரியான அவதூறு கருத்துக்களை வந்து பதிவிட்டு வராங்க, சிஸ்டம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிட்டு வராங்க. காரணம் என்னன்னா இவங்க வந்து ஒரு பிரபல தேசிய கட்சியோட வந்து இவங்க வந்து இப்போ வந்து லிங்க்ல இருக்காங்க, அதனுடைய கண்ணோட்டத்தில் தான் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த மாதிரி அவதூறாக வந்து பேசிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து இங்கின்ற அரசியல் தலைவர்கள் வந்து கருத்துக்களை வந்து பதிவிட்டு வராங்க. உண்மையிலே நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தமிழக மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும்னா அரசியலுக்கு வந்து தான் நல்லது செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, பல வழிகளில் வந்து நல்லது செய்யணும் அப்படிங்கிறது இருக்கு. அந்த வழிகளை நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பயன்படுத்தலாம். தமிழனை தமிழனை ஆள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நாங்கள் எல்லாருமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்றத தான் சீமான் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னணி நடிகர்களும் வந்து இந்த கருத்தை வந்து பதிவிட்டிருக்காங்க. நடிகர் கமலஹாசன் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அவங்க ஒரு தமிழன், தமிழன் மட்டும் இல்லாமல் யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அடிபணிய மாட்டாங்க, தேசிய கட்சியிடம் கூட்டணி வைக்க மாட்டாங்க, தமிழக அரசியல் கட்சியிடம் கூட்டணி வைக்க மாட்டாங்க. அவங்க தோற்கிறமோ ஜெயிக்கிறமோ அது வந்து அவரோட வந்து போயிடும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுடைய ஆதரவுக்கு வந்து கொடுப்பதோ அடுத்தவங்களுடைய ஆதரவு வந்து எதிர்பார்ப்பதோ வந்து அவங்க செய்ய மாட்டாங்க. நடிகர் கமலஹாசனை பார்த்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து தெரிந்து கொள்ளணுமே தவிர அவங்க வந்து திரைத்துறையில் வந்து சாதித்த மாதிரி அரசியலையும் வந்து சாதிச்சிடலாம் அப்படின்ற ஒரு மனக்கணக்கை வந்து போட்டுட்டு வராங்க. இந்த மனக்கணக்கு தமிழக மக்களிடம் வந்து செல்லுபடியாகாது அப்படின்றது தான் இங்கே இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் இந்த கருத்துக்களை வந்து வைரலாக்கியிருக்காங்க. நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்ப பிரச்சனைகளை வந்து சரி செய்து கொள்ளட்டும். ஸோ அந்த பிரச்சனைகளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சமூக வலைதளங்களில் வந்து சில விஷயங்கள் வந்து வைரலாக இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து திரைத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்களுக்காக வந்து எப்போவுமே வந்து குரல் கொடுக்க மாட்டாங்க. அதே போல் தான் அரசியல் ரீதியாகவும் வந்து குரல் கொடுக்க மாட்டாங்க. இவங்க வந்து மக்களுக்காக வந்து எந்த விதத்திலையும் வந்து நல்லதை வந்து செய்ய வாய்ப்பு இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ வந்து சில உடல் ரீதியாக பிரச்சனைகள்லாம் இருக்குது. தொடர்ச்சியாக வந்து அவங்க வந்து மருத்துவ ரீதியாக ஓய்வு எடுக்க சொல்லி மருத்துவர்களுடைய அட்வைஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தான் வந்து ஆரம்பத்தில் வந்து நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இதையே வந்து மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கருத்துக்கள்லாம் வந்து சமூக வலைதளங்களில் இருக்கிற நெட்டிசன்களும் இந்த கருத்துக்களை வந்து இப்போ வந்து வழிமொழிந்திருக்காங்க. ஸோ நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள், அதாவது தமிழக அரசியலில் வந்து ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறது வந்து எந்த விதத்திலையும் வந்து ஏற்படாத ஒரு விஷயமா வந்து பார்க்கப்பட்டிருக்கு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கூடிய விரைவில் ஜனவரியிலே வந்து கட்சியை ஆரம்பித்து வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் வந்து இறங்குவது, மாவட்ட ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கு வந்து கட்சி உறுப்பினர்களை வந்து நியமிப்பது, கட்சியுடைய வளர்ச்சிக்காக வந்து பணியாற்றுவது அப்படின்ட்டு ரசிகர்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்களே தவிர ரசிகர்களுக்கு வந்து சரியான பொறுப்புகளை வந்து கொடுப்பதற்கு வந்து தயங்குறாங்க. ரசிகர்களை வந்து வளர விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இதை செய்கிறாங்களா, அல்லது மற்ற கட்சிகளுக்கு வந்து தேசிய கட்சிக்கு வந்து ஆதரவு கொடுக்கின்ற வகையில் தான் நடிகர் ரஜினிகாந்த் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து முன்னெடுத்துட்டு வராங்க அப்படிங்கிறது இங்கே இருக்கின்ற நடிகர்கள் அரசியல் கட்சி தலைவர்களுடைய கேள்வியாக இன்னைக்கு வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வருவதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, அதை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சினிமா பிரபலங்களுடைய அப்டேட்களை தொடர்ச்சியாக பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தமிழ் வரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.